அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை தான் பார்க்க போறோம். மொத்தமா மூணு மாவட்டங்கள்ல வேலை வாய்ப்பு அறிவிப்பானது வந்திருக்கு. என்னென்ன மாதிரியான பதவிகளுக்கு வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு, எப்படி அப்ளை பண்றது, மொத்தமா எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு, அப்ளிகேஷன் எப்படி எடுக்கிறது, எப்படி அனுப்புறது, எல்லா இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த மாவட்டங்கள்ல இருக்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை, தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கம், மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு, சிவகங்கை மாவட்டம் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். சிவகங்கை மாவட்டத்துல வந்து கீழ்கண்ட பணியிடங்களுக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. வட்டார ஒருங்கிணைப்பாளர், மொத்தமா வந்து காலி பணியிடம் 21 பணியிடம் இருக்கதாகவும் எந்தெந்த வட்டாரங்கள்ல வேலை வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வட்டாரம் மொத்தமா 10 வட்டாரங்கள்ல 21 வேகன்சிஸ் இருக்கு. காளையார்கோவில், கல்லல், சாக்கோட்டை, திருப்பத்தூர், சிங்கம்புணரி, சிவகங்கை, திருப்புவனம், இளையான்குடி, கண்ணங்குடி, எஸ்புதூர். ஸோ இந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வட்டாரங்களில் தான் இந்த வட்டார ஒருங்கிணைப்பாளர் பதவி வந்து காலியாக இருக்கதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா பட்டப்படிப்பு மற்றும் அதற்கு மேலும் தேர்ச்சி பெற்றவர்களாகவும் மற்றும் கணினி படிப்பில் 6 மாதம் பட்டய படிப்பு எம்எஸ் ஆஃபீஸில் வந்து நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கணினி அறிவியல் பட்டப்படிப்புக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். அதாவது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வயசு அப்படின்றது 28 வயசு. சொந்த வட்டாரத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும். ஸோ இந்த 10 வட்டாரங்களில் சொந்த வட்டாரமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தான் ப்ரீரியாரிட்டி. நிபந்தனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிர்ணயிக்கப்பட்ட நாள் நேரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அப்ளிகேஷன்ஸை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்த நிபந்தனை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாமினேஷன் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் போஸ்ட்ல தான் வந்து அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒப்பந்த முறையில தான் இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பானது கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டெம்பரவரி தான் இந்த ஜாப் உங்களுக்கு. அப்ளிகேஷன் அனுப்பக்கூடிய லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் போஸ்டல்ல நீங்கள் அப்ளிகேஷன்ஸை வந்து சென்ட் பண்ணலாம். 18 வயசு கம்ப்ளீட் ஆனவங்கலேருந்து 28 வயசு இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். முழுக்க முழுக்க வந்து டெம்பரவரின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வில்லிங் இருக்கக்கூடியவங்க அப்ளை பண்ணுங்க. இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான். இதோட லிங்க் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க கேட்டிருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் எல்லாம் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி இந்த ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணுங்க. ஸோ சிவகங்கை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மாவட்டத்தோட பெயர் சிவகங்கை அப்படின்னே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி உங்களோட வட்டாரத்தோட பெயரையும் நீங்கள் இதில் வந்து எழுதிட்டு தான் அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்திருக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கத்திலேருந்து கால்ஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. பணியோட பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர். கல்வி தகுதி உங்களுக்கு மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். 35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து பண்ண முடியும். பணிக்காலத்தை பொறுத்த வரைக்கும் 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மதிப்பூதியமாக 20,000 ரூபாய் தரதா சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரியாக இருக்கக்கூடிய ஒரு ஜாப் தான். அதே மாதிரி அப்ளிகேஷன் அனுப்பக்கூடிய லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி ஈவினிங் 5 மணிக்குள்ள அவங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து கிடைக்கிற மாதிரி சென்ட் பண்ணணும். ஸோ இதோட நோட்டிஃபிகேஷனோட லிங்கையே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. என் கடைசியாக இருக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம் தான். ஸோ திருவள்ளூர் மாவட்டத்திலையும் மாவட்ட திட்ட ஒருங்கிணைப்பாளர் பணிக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பட்டய படிப்பு முடிச்சுட்டு நலிவுற்ற ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய 3 முதல் 5 வருடம் இருக்கக்கூடிய அனுபவம் உள்ள பட்டதாரிகள் அப்ளை பண்ணலாம். இவர் வந்து மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு மற்றும் சமுதாய மக்களிடம் தகவல் பரிமாற்றம் செய்வதிலும் பணிகளை தனது திறமையை முழுமையாக வெளிப்படுத்துவராகவும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சொந்த மாவட்டத்தில் குடியிருக்கக்கூடியவங்களா இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மதிப்பூதியம் சேலரி வந்து எவ்வளோ இருக்கும்னா 15,000 பயணப்படி ட்ராவலிங் அலவன்ஸாக 5,000 தர்றாங்க. ஸோ உங்களுக்கு 20,000 மந்த்லி வந்து கிடைக்கும். முழுக்க முழுக்க இந்த பணியானது வந்து ஒப்பந்த அடிப்படையில், அதாவது 1 வருட கால ஒப்பந்தம் மூலம் நியமனம் செய்திட அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ டெம்பரவரி ஜாப் தான், 3 டிஸ்ட்ரிக்ட்ல வந்திருக்கிறதுமே டெம்பரவரி ஜாப் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் கோஆர்டினேட்டர் அப்படின்ற ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய கிளஸ்டர் கோஆர்டினேட்டர் தொகுப்பு ஒருங்கிணைப்பாளர்களை மீட்கப்பட்ட கொத்தடிமை தொழிலாளர்களது நலிவுற்று சமூகம் இவர்களுள்ள வந்து குறைந்தபட்ச தகுதியாக வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. மதிப்பூதியம் வந்து 4,000 ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷனையும் நீங்கள் வந்து 28ஆம் தேதிக்குள்ளே அனுப்பணும். அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா திட்ட இயக்குனர், இணை இயக்குனர் தமிழ்நாடு, மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம், மகளிர் திட்டம், திருவள்ளூர் மாவட்டம்.
இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும். சோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. சோ மூணு மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை நான் உங்களுக்கு வந்து கொடுத்துறேன். நீங்க எந்த மாவட்டத்துல இருக்கீங்களோ உங்களுக்கு வில்லிங் இருந்தா அப்ளை பண்ணுங்க. சோ மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரி அப்படின்னா ஒரு 1 or 2 இயர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஜாப் வந்து இருக்கும். சோ ஒரு ஃப்ரெஷர்ஸா இருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஜாபுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ சொந்த மாவட்டத்தில் சொந்த வட்டாரத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்குது, ஓகே, ஃபீல்டு ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான ஜாப் அப்டேட்ல மீட் பண்ணலாம். இது போன்ற பயனுள்ள பதிவுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.